திருட்டு போன மொபைலை அதுவும் ஐஎம்ஏ நம்பர் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? என்னுடைய மொபைல் தொலைஞ்சி போச்சு, இல்லை என் மொபைல் எங்கேயோ நான் விட்டுட்டேன், அப்படி இருந்த மொபைலை ஐஎம்ஏ நம்பர் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படி உண்மையாகவே கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி வழிகள் இருக்கா? இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஐஎம்ஏ ட்ரேசர் லொக்கேஷன் அப்படிங்கிறதுலாம் உண்மையா அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐஎம்இஐ, ஸோ இந்த நேம்லேயே நமக்கு தெரியும், இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு மொபைலுக்குமே ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மொபைலில் *#06# கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பரில் ஐஎம்ஐ நம்பர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதுதான் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு டிஃபால்ட் ஐடென்டிட்டி. இது எப்படி உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது அந்த மாதிரி, அந்த மொபைலுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் ஐடென்டிட்டி தான் இந்த ஐஎம்ஐ நம்பர். இது சாஃப்ட்வேரானு கேட்டால் இது ஹார்ட்வேர், இது ஒரு பார்ட் ஆஃப் ஹார்ட்வேர். அதாவது உங்களுடைய மொபைல் சிப்பில் இருக்கும் இந்த டிவைஸ் நம்பர், அந்த நம்பர் வந்து மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வித் அந்த ஜிஎஸ்எம் ப்ரொவைடர்ஸ் தான் இருக்காங்க தெரியுமா, அவங்க அப்ரூவலை வச்சு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், உங்களுடைய டிவைஸை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். மற்றபடி இப்போ ஐஎம்இஐ ட்ராக்கர், ஐஎம்இஐ ட்ரேசர், லொக்கேஷன் ஆன்லைன், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் உங்களுக்கு குப்பை மாதிரி இருக்கும். அதில் நான் போய் ஐஎம்ஐ கொடுக்குறேன், எனக்கு மொபைல் கண்டுபிடிச்சு கொடுக்கலாமா, கண்டுபிடிச்சிடலாமா, நான் காசு வரத்தில் கேட்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி வழிகளே கிடையாது. ஸோ நீங்கள் காசை கொடுத்து ஏமாறாதீங்க. ஒன்ஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா தொலைஞ்சு போனது தொலைஞ்சு போனது தான். ஸோ அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. ரெண்டாவது விஷயம், தொலைஞ்சு போன மொபைலில் நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அதில் 99.9% ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு மொபைல் உங்களை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ரெண்டு விதமாக ரீசெட் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா ஹார்ட் ரீசெட் பண்ணுவாங்க, ரெண்டாவது சாஃப்ட் ரீசெட் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட் ரீசெட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், என் மொபைலில் வந்து ஒரு நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என் மொபைலில் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங்ஸில் அப்போ மெசேஜ் வர மாட்டேங்குது அப்படின்னா அது செட்டிங்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணுவாங்க. இது வந்து சாஃப்ட் ரீசெட் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் ரீசெட் அப்படிங்கிறது என்னன்னா என்டையராகவே டோட்டலாக என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கோ, என்னெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ என்டையராகவே அன்இன்ஸ்டால் பண்ணி டோட்டலாக கிளியர் பண்ணி புதுசாக நீங்கள் ஃபோன் வாங்குறீங்களோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஹார்ட் ரீசெட். ஸோ ஒன்ஸ் ஒரு மொபைல் திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹார்ட் ரீசெட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சாஃப்ட் ரீசெட் பண்ணுவாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அதனால் திருடு போச்சுன்னா போனது தான். ஸோ ரெண்டாவது விஷயமும் உங்களால் மொபைலை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு வழியே எங்கேயுமே கிடையாது. அன்டில் ஆர் அன்லஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்குறீங்க, அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். தென் மூணாவது, ஐஎம்ஐ நம்பரை மாற்ற முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ஐஎம்ஐயை வந்து நிறைய பேர் மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஎம்ஐயை மாற்றலாம், பட் அது இல்லீகல் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நீங்கள் போகவே போகாதீங்க. ஏன்னா ஐஎம்ஐ ஃப்ளாஷர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா, இந்த ஃபோனில் இருக்கிற ஐஎம்ஐ என்ன பண்ணும், டேம்பர் பண்ணிடுவாங்க. வேற ஒரு மொபைல் நம்பர் ஐஎம்ஐ டேம்பர் பண்ணிடுவாங்க. இந்த டேம்பர் பண்ணும்பொழுது ஜிஎஸ்எம் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க தெரியுமா, உங்கள் செல் நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ், அவங்களுக்கு தெரியும் நீங்கள் டேம்பர் பண்ண ஐஎம்ஐ யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. உடனே இமீடியட்டாக உங்களை பிளாக் பண்ணுவாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளை சுற்றி இருக்காங்க. ரீசெண்டாக August 2022 வந்து மொபைல் ராக்கெட் மும்பையில் வந்து 490 திருட்டு ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, வித் இன்க்ளூடிங் அந்த டிவைசஸ் ஐஎம்ஐ ஃப்ளாஷர்ஸ் எல்லாமே அவங்க வச்சிருந்துருக்காங்க, அவங்கள பிடிச்சிருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து மொபைல் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணாதீங்க. ஐஎம்ஐ ஃப்ளாஷர் இருக்குது, ஐஎம்ஐ சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கலாம், யூஸ் பண்ணலாம், அது எனக்கு ரொம்ப நான் ஐஎம்ஐ சேஞ்ச் பண்ணிக்கிறேன், திருடிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. அதை யூஸும் பண்ணக்கூடாது, அது இல்லீகல் இன் இந்தியா. நீங்கள் 3 வருஷம் ஜெயிலுக்கு கூட அதனால போகலாம், அதையும் மறந்துடுங்க. தென் நாலாவது என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் வந்து தொலைஞ்சி போச்சு. ஸோ தொலைஞ்சி போச்சு, அந்த ஃபோன் வந்து ஐஎம்ஐ நம்பர் மட்டும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் தொலைஞ்சி போன ஃபோனை பிளாக் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, சிஇஐஆர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர், CIR.gov.in வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் திருட்டு போன மொபைலில் வந்து ஐஎம்ஐ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ரிக்வஸ்ட் கொடுக்கலாம், இந்த மொபைல் ஃபோன் எந்த திருடு போயிடுச்சு, ஸோ இதை பிளாக் பண்ணுங்க அப்படின்னே நீங்கள் ஒரு வேலிடான ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம், பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். தென் அஞ்சாவது விஷயம் என்னென்னா, ஒரு மொபைல் நான் செகண்ட்ஸில் வாங்குறேன், நிறைய இடத்துல வந்து ஈவன் நான் 2012 வந்து ஒரு மொபைல் நான் செகண்ட்ல வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு பார்த்தா ஒர்க் ஆகலை, என்னடான்னு பார்த்தா அந்த ஐஎம்ஐ நம்பர் வந்து பிளாக் லிஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இதே CIR.gov.in போயிட்டு அதில் வர்ற ஐஎம்ஐயை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த மேனுஃபேக்சர், அதே மாதிரி அந்த ஐஎம்ஐ மொபைல் வந்து இப்போ வந்து ஆக்டிவில் இருக்கா, இன்வாலிடாக இருக்கா, இல்லை பிளாக் லிஸ்ட்டாக இருக்காங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே கிளியராக உங்களுக்கு வந்துடும். ஸோ செகண்ட்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஐஎம்ஐயை நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதனால் இந்த 5 விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் உங்கள் சைடில் ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஐஎம்ஐயை வச்சு எங்கேயோ ஒரு டூல் இருக்குது, காசை கொடுத்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், ஐஎம்ஐயை வந்து நான் உங்களுக்கு மொபைலை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆன்லைனில் என்னால் எல்லாத்தையும் முடியும், ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காசு யாராச்சும் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு காசு கொடுக்காதீங்க. இருக்கிற ஒரே வெப்சைட் CIR.gov.in போங்க,
உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஐஎம்ஏ கொடுத்து பிளாக் பண்ணுங்கள், திருப்பி வந்துருச்சுன்னா அன்பிளாக் பண்ணுங்கள். இல்லை புதுசாக ஏதாச்சும் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஎம்ஏ கொடுத்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கா, ஒயிட் லிஸ்ட்டில் இருக்கா, ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.